மதுரையில் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியின் நகையை திருடிய மூதாட்டி கைது செய்யப்பட்டார். தெற்கு மாசி வீதியைச் சேர்ந்த அழகர் என்பவரது மகள் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது சிறுமியின் தங்க வளையல் காணாமல் போனது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் கைது செய்யப்பட்டார். ராணிப்பேட்டையில் அரசு பள்ளிக்குள் புகுந்து பாடப்புத்தகங்களை எரித்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். குமணந்தாங்கல் பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி அலுவலகத்தில் இருந்த பாடப்புத்தகங்கள் எரிக்கப்பட்டு பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டு இருப்பதை கண்ட பொதுமக்கள் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இது தொடர்பான புகாரின் பேரில் இந்த செயலில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த குமரேசன் என்பவரை காவலர்கள் கைது செய்தனா்.